நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜப்பார் பாய் துபாயில் ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காரான். அந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆச்சு. ஏ, இது நம்ம ஜப்பார் பாய்லாம் வேறு லெவலில் ஹோட்டல் ஓப்பன் பண்ணிட்டாரா. இவரை பார்த்தா ஒரு காலத்தில் பிரியாணி போடவே கற்றுக்கிட்டேன். என்னோடய பிரியாணி மாஸ்டர் இவர் தான். சரி ஓகே, என்ன வீடியோவில் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னப்பா மெசேஜ் வருதுன்னு சொல்லி தொட்டு பார்த்தா நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட் தெரியுமா? ப்ரோ, ஜப்பார் பாய் இன்கம் போடுங்க. அட ஏங்க, நீங்கள் வேறு, அது எனக்கு பிடிச்ச யூடியூபருங்க, அவரை கூட விடக்கூடாதா? அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஒரு ரூபாயில விட மாட்டேன் சொன்னியா? ஆமா சொன்னேன். அப்ப ஜப்பார் ரூபாய் இன்கம் போடு. ஊருக்குள்ள ஒரு பேச்சுக்கு பேசறதுல பிரச்சனை ஆக்கி செக் பண்றது நல்லது இல்லடா, ரொம்ப ஓவரா போறீங்கடா. ஐயோ, அது எனக்கு பிடிச்ச யூடியூபர். இது நம்ம ஃபேமிலி. யூடியூபரா ஃபேமிலியா? யூடியூபரா ஃபேமிலியா? ஃபேமிலி தான் முக்கியம். ஹே கூகுள், வந்துட்டான். நம்ம ஜப்பார் ரூபாய் இன்கம் போடு. சரி, இப்ப பிஞ்சிடும். எது? அத வேலை பாத்துக்கிறீங்க ஃபிலிக்ஸ் போய். அம்மா இல்ல கூகுள் சொல்ற. எது? அதுக்கு என்னப்பா? தூமியா குடிச்சி வேணா? ரைட் விடு, நானே போட்டுக்கிறேன். இந்த கிளி கிளிக்கிறால எந்த ஒரு கரியா இருப்பா? சரி ஓகே, அப்போ நம்ம ஜப்பார் பை இன்கம் எவ்வளோ பார்த்துருமா? அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கும்போது லோட்டஸ் 365.in போய் நம்ம ஒப்பீனியன் சொல்லியே எனி ரிவார்ட் ஸ்டேன் பண்ணலாம். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது யார் டாஸ் வின் பண்ணுவா, யார் மேட்ச் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் மட்டுமே 50 மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோட்டஸ் 365 ரிஜிஸ்டர் பண்ணாலே 365 உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். இதில் 1-to-1 மணி நேரமும் கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம லோட்டஸ் 365 10 million மேலே யூசர்ஸ் வந்து இதில் கேம் ப்ளே பண்ணிருக்காங்க. 200+ கேம்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் கிரிக்கெட். இதில் நீங்கள் ஆன்சர் மட்டும் கெஸ்ட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் கிஃப்ட்டை நீங்கள் வின் பண்ணலாம். இதோட பிராண்ட் அம்பாசிடர் யாரும் தெரியுமா? நவாபுதீன் சித்திக், ஊர்வசி ரவுட்டேலா, காஜல் அகர்வால், ஸ்னேகா சர்மா, சுனில் ஷெட்டி. இன்னையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே லோட்டஸ் 365 போங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம ஜப்பார் பாய் அப்படி எவ்வளவு தான் சம்பாதிப்பாரு? அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு, அத வேணா பாருங்களேன். கோடியில சம்பாதிக்கிறீங்க உண்மையா? இல்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு கோடியில சம்பாதிக்கிறேன்னா அப்புறம் என்னதான் இருக்கு? அப்ப அது உண்மைதான். பட் நிறைய பேர் இப்போ என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம ஜப்பார் பாய் யூடியூப்பில் இருந்து மட்டும் கோடில் ஏர்ன் பண்ணியிருக்காருன்னு நினைப்பீங்க. அதுதான் தப்பு. யூடியூப்பில் வந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக, அவர் பண்ண பிஸ்னஸ் மூலமாக, அவருக்கு வந்த ரெஸ்பான்ஸ் மூலமாக தான் அவர் 1 crore கிட்ட ஏர்ன் பண்ணியிருப்பார். யூடியூப்பில் இருந்து மட்டும் அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா ரீசெண்ட் டைமில் அவர் கடைசி மாதத்தில் அவர் வந்து யூடியூப்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எங்கப்பா அது? ஆ, நம்ம ஜப்பார் பாய் சேனல் பேர் வந்து ஃபுட் ஏரியா தமிழ். சரிங்களா, நிறைய பேருக்கு தெரியும், இதனால் சொல்லிக்கிறேன். நம்ம ஃபுட் ஏரியா தமிழ் சேனலுக்கு கடைசி 30 நாளில் ஒரு 48,20,000 வியூஸ் பேருக்கு. கடைசி 3 மாதத்தில் போன மாதத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் அதிகம். அதுக்கு முந்தின மாதம் தான் வியூஸ் கம்மி தான். ஸோ வந்து இருக்கல அதிக வியூஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 1000 வியூக்கு குறைஞ்சபட்சமாக 15 எடுத்தால் ஒரு 72,000 வருது. அதிகபட்சமாக 1000 வியூக்கு 33 அப்படின்மா கால்குலேட் பண்ணால் ஒரு 159,000 வருது. ஸோ ஒரு 72,000 ஒரு 1,00,000 தான் அவருடைய மந்த்லி இன்கம் இருக்கும். இதில் அவருக்கு எவ்வளோ செலவு வரும்னு உங்களுக்கே தெரியும். சரி ஓகே, கடைசியாக ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துட்டு போங்க. போடல எடிட்ரு அந்த வீடியோவை. மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். 3வது படிச்சுட்டு இருக்கிறப்போ படிப்பு நிறுத்திட்டு பிரியாணியை கத்துக்கிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு பெரிய ஹோட்டலையே ஆரம்பிச்சுட்டு இப்போ பயங்கரமா ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபரா இருக்கிறாருனா, உழைச்சு அவன் வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டானா, அதுக்கு பேர் ஹார்ட் வொர்க். நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு. என் பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கேன். உங்கள் சேனலை பார்த்தா ஒரு 2 மாதமா அவளுக்கு அடுப்பங்கறக்கே போக தெரியாது. பட் இப்போ வந்து எல்லாமே சமைக்கிறா. இவ சமைச்சு கொடுக்கலாம், இவ்வளோ பேர் கெட்டுருமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மாதிரி ரொம்ப நன்றி. இப்போ எல்லாம் எங்கிட்ட எப்படியும் ஒரு 10-15 பேர் சொல்லியிருப்பாங்க.